மகனாக இருந்தால் ஒழுங்காக கட்டு நீ டாக்ஸு, கடவுளே என்னை எப்படியாச்சும் பண்ணியிருப்பா, ஆல் பாஸு. இந்த வேண்டுதல் தாங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கடவுள்கிட்ட கோரிக்கையாக வச்சிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டைம் வந்துருச்சு, 10th and 12th எல்லாருமே போர்ட்ஸ் எழுத போகிறாங்க. இதில் பாதிக்கப்பட்ட சங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. எப்படிங்க 2 வருஷம் ஜாலியாக ஆன்லைன் கிளாஸு, ஆன்லைன் எக்ஸாம்னு எழுதிட்டு திடீர்னு ஆஃப்லைன் எக்ஸாம் எழுத சொன்னால் எப்படி? இதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ண மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நீங்கள் எடுத்ததும் ஆன்லைன், எக்ஸாம் மட்டும் ஆஃப்லைனில் வச்சா நியாயமா? நியாயமா பாஸ், யோசிங்க. அதனால எக்ஸாம்னா வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. இதில் அதிக பாதிக்கப்படக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 10th போயிருப்பாங்கல்ல அவங்க தான். ஏன்னா 8th and 9th ரொம்ப ஜாலியாக வந்து ஆன்லைனில் கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ திடீர்னு நீ போர்ட்ஸ் எழுதணும் படிக்கணும்னா அவங்க மேலே ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும். யூஸ்வலாக 9th ஸ்கூல் போயிருந்தாங்கன்னா ப்ரீ போர்டுன்னு பயம் காட்டி அப்போலேருந்தே ஃபார்ம் கொண்டு வந்திருப்பாங்க. அதான் லாக்டவுனாக போச்சே, எங்கேருந்து பயம் காட்டுறது? இப்போ திடுதுப்புன்னு போர்டுன்னு பயம் காமிச்சா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? சரி, நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் விஜய் தயாவான என் கூட ஸ்டேட்யூண்டாக இருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்ககிட்ட வேணுங்க. முடியும்னு நினச்சா முடியும், முடியாதுன்னு நினச்சா முடியாது. அண்ட் ரெண்டாவது, எதுக்கும் பயப்படாதீங்க. எக்ஸாமை பார்த்து என்ன பயம், அந்த 3 மணி நேரம் தான், எழுதி முடிச்சிட்டா அவ்வளோதான், தூசி தூசி. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் டிவி பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் தான் நல்ல படம் போடுவாங்க, டிவியில் அவார்ட் ஷோஸ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, சீரியலோட அடுத்த எபிசோட் மிஸ் ஆகுதுன்னெலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா எப்போ வேணால் இதை நீங்கள் ஓடிடியில் பார்த்துக்கலாம். ஸோ தயவு செஞ்சு டிவியை மூட்டை கட்டிட்டு படிக்கிற வேலையை ஒழுங்காக பாருங்கள். சரி, மேக்ஸும் சயின்ஸும் டஃப்பாக இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கான ஈஸி டிப்ஸ் என்னென்னா, மேக்ஸில் ஃபார்முலாலாம் கரைச்சி குடிச்சிருங்க, சயின்ஸில் டயக்ராம்ஸ்லாம் கரைச்சி குடிச்சிருங்க. இது மூணுமே நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போட ஈஸியாக இருக்கும். அடுத்து டயக்ராம்ஸ் வச்சு உங்களுக்கு அது என்ன லெசன் ஓரளவு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே நீங்கள் ஆன்சரை ஃபில் பண்ணலாம். மேப்பும் அதே மாதிரி தான், ஒரு லொக்கேஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சுனாலே ஓகேன்னு அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். முக்கியமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் மக்அப் பண்ணிடுறாங்க, இல்லைனா கண்ணால் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறத பண்ணுறாங்க. தயவு செஞ்சு ஒரு ஆன்சரை நீங்கள் படிக்கலாம், மேக்ஸை எப்படிங்க படிக்க முடியும்? ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ராப்ளம்ஸை போட்டு தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு மாடல்லையும் 2-2 சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். இதை நீங்கள் லாஸ்ட் மினிட்ல வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. அதனால் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் அண்ட் டெபிட் எதில் எது வரும் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதில் டவுட் வருது அப்படின்னா, தயவு செஞ்சு உங்கள் ஸ்டாஃப்கிட்டேயோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் நாலேஜபிளாக இருந்தால் அவங்கக்கிட்டேயோ இல்லை டியூஷன் மாஸ்டர்கிட்டயோ கேட்டு சந்தேகத்தை தீர்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸும், படிக்கும்போது சிந்தனையெல்லாம் அலப்பாயவே கூடாது. நீங்கள் படிக்கிற கவனம் படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். அதனால எங்கேயுமே அலப்பாயாமல் ஒழுங்காக படிங்க. அண்ட் படிக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பென்சில் வச்சு சின்னதாக அண்டர்லைன் பண்ணுங்கள் உங்கள் கீ பாயிண்ட்ஸை, முடிஞ்சால் ஒரு தனி நோட்புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் டைம் ஃபுல் ஆன்சரை படிக்காமல் இந்த கீ பாயிண்ட்ஸை பார்த்துட்டு போனாலே ஆன்சர் எழுத முடியும். இதே மாதிரி சோஷியல் சயின்ஸில் மேப்பை தவிர இன்னொன்று இருக்குது, ஹிஸ்ட்ரியில் டேட்ஸ் பிளேசஸ் டைமிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டைம் லைன் சார்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை உங்கள் ரூமில் ஒட்டிடுங்க. ஸோ நீங்கள் டெய்லி அதை பார்க்கும்போது பார்க்க பார்க்கவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். எக்ஸாம் டைமில் நீங்கள் இந்த டேட் எதுக்கு வருமா, இதுக்கு அதுக்கு வருமானு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகவே வேண்டாம். படிக்கிற டைமில் இன்னொரு ப்ரிப்பரேஷன் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ் க்வெஸ்சன் பேப்பர்ஸ், எஸ் அதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் புரட்டி போட்டிங்கன்னா ரிப்பீட்டட் க்வெஸ்சனை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். ஸோ மேபி அது திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த டைமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்
பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலக்டடாக படிப்பாங்க, இதுதான் வரும் இதுதான் வராது அப்படின்னு. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க, எல்லாமே படிங்க. ரொம்ப பிடிச்ச பாடம் இல்லை நல்லா தெரிஞ்ச பாடத்தை நல்லா ஃபிங்கர் டிப்பில் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கும், தெரியாத பாடத்துலேருந்து ஒன்று ரெண்டு க்வெஸ்சன் வருது, இன்கேஸ் கம்பல்சரி க்வெஸ்சனே அந்த பாடத்துலேருந்து வந்தாலுமே எழுதுகிற அளவுக்காச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. படிக்கும்போது கொஞ்சம் சோர்வாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், பட் அந்த ரெஸ்ட்டுக்கு டிவியோ இல்லை தூங்கவோ கூடாது. இன்கேஸ் ரொம்ப பசிக்குது அப்படின்னா காஃபி, டீ, ஹார்லிக்ஸ், பால் இதெல்லாம் குடிக்கலாம், இதெல்லாம் உடனே சுறுசுறுப்பு தரும். சாப்பாடு டைமில் சாப்பாடு பற்றி மட்டும் யோசிங்க, எக்ஸாம் ப்ரெஷர் தள்ளி வைங்க. சரி, எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி எளிதாக ஈஸியாக்கணும்னு டிப்ஸ் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எழுதுகிற எக்ஸாமை எப்படி நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர்ஸ் எழுதுகிறப்போ கோர்வையாக சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி பை ஹார்ட் பண்ணி அப்படியே புக்கில் இருக்கிறத நம்ம ஜெராக்ஸ் காப்பி எடுக்க போதில்லை, பட் உங்களோட ஓன் சென்டென்ஸ் ஃபார்மேஷனை ப்ராப்பர் சென்டென்ஸாக எழுதுங்க. ரெண்டாவது வந்து டீட்டெயில் ஆன்சர்ஸை ஃபஸ்ட்டு எழுதுறீங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து இதுக்கு டைம் இல்லை அதுக்கு டைம் இல்லைன்னு க்வெஸ்சன் ஸ்கிப் பண்ண வேண்டி வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் டீட்டெயிலை எழுதிட்டு அதுக்கப்புறம் 5 மார்க், அதுக்கப்புறம் 3 மார்க், அதுக்கப்புறம் 1 மார்க் போனீங்கன்னா, இன்கேஸ் 1 மார்க்கை விட நேர்ந்தாலும் உங்களுக்கு 1-2 மார்க் தான் போகும். அதே மாதிரி நல்லா தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப் பண்ணுங்கள். ஸோ படிக்கிற டீச்சர்ஸ்க்கு உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துடும், ஓகேப்பா இவளுக்கு ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு 20 பக்கம் எழுதுனீங்கன்னா ஒரு 5-6 பக்கம் பார்த்துட்டு 6வது பக்கத்துலேருந்து அவங்க பார்க்கலாம் கூட, அந்த கான்ஃபிடென்ஸை ஃபர்ஸ்ட் 5 பேஜஸில் கொடுத்துருங்க. இதே மாதிரி நீட் ஹேண்ட் ரைட்டிங்கில் கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதில், பேஜை ரொப்பணுமே, ஐயோ ஆன்சர் தெரியல எதையாச்சும் எழுதணுமேலாம் எழுதாதீங்க. கரெக்டாக பேஜ் நம்பர்ஸ் போடுறது, அண்டர்லைன் பண்ணுறது, ஹைலைட்ஸ் பண்ணுறது, டயக்ராமில் பார்ட்ஸ் கரெக்டாக நேம் பண்ணுறது, இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் ஷீட் கரெக்ட் பண்ணுற ஸ்டாஃப்க்கு உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷனும் வரும், மார்க்கும் வரும். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் அண்ட் லாங்குவேஜ் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஏ இது தானே அப்படின்னு தூசியாக நினச்சிப்பாங்க. பட் எப்படி நீங்கள் மற்ற கோரை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இதுக்கும் அதே அளவு ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லைனா உங்கள் கட் ஆஃப் அப்படியே சரிஞ்சு விழ வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சைல்டோட ஹெல்த்தை நீங்கள் தான் கவனிக்கணும். இந்த டைமில் அவங்கள நிறைய வெளியே அழைச்சிட்டு போகாதீங்க, அதே மாதிரி ஜங்க்கும் கொடுக்காதீங்க. ஸோ சிக் லீவ் எடுத்து சிக்னால் எக்ஸாம் எழுத முடியலனா மிகப்பெரிய சங்கடம் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் தவிருங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸாம் டைமில் ஏற்கனவே உங்கள் குழந்தை வந்து ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு சொல்ல முடியாத மென்டல் ப்ரெஷர். ஸோ அந்த டைமில் நான் எப்படி படித்தேன்னு தெரியுமான்னு பழங்காலத்துக்கு சொற்பொழிவு அட்வைஸ் எழுதிட்டு டிமோட்டிவேட் பண்ற மாதிரி கம்பாரிசனும் பண்ணாதீங்க. இது அவங்களுக்கு வந்து பயம் தான் தரும். அதே மாதிரி சகுனம், மந்திரம், இதை பண்ணு அதை பண்ணலாம் திணிக்காதீங்க. சப்போர்ட்டிவா எக்ஸாமை எப்படி ஈஸியா அணுகலாம் அப்படின்னு முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணுங்க. இவ்வளவுதாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸாம தூசியா நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம், அப்புறம் உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பரும் ஈஸியா அமைஞ்சிரும். இதுக்கு முக்கிய தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா நமக்கு எதுக்கு பயம் சொல்லுங்க, கண்டிப்பா கிடையாது இல்ல. சோ யாருமே எக்ஸாம்க்கு பயப்படாதீங்க, போய் ஜாலியா ஈஸியா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் தான் அந்த பயம் இருக்கும், செகண்ட் எக்ஸாம்ல இருந்து நான் எழுதிடுவேன் உங்களுக்கு அந்த லைட் ஃபீல் வந்துடும். சோ போர்டு எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்குமே கல்கி குழுமம் சார்பா ஆல் தி பெஸ்ட். www.kalkionline.com